பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், இந்த பையில எதுக்காகடி இவ்வளவு பணத்தை வச்சிருக்க? எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? பிரபு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் பணம் கொடுக்கலன்னா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு போன்ல மிரட்டுறாமா? அதுக்குதான் வீட்டுல இருந்து பணத்தெல்லாம் நான் எடுத்தேன். அம்மா, இந்த பணத்தை கொடுக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். நானும் அக்காம போலீஸ் கிட்ட மாட்டி போமா? அம்மா கொடுமா? அம்மா பரவாயில்ல, கையில் வராம நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக வேண்டாம். ஐயோ அம்மா, ஏய் வாய மூடடி. இப்ப நீ வெளியில போனாதான் ஆபத்து. எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கையில் வரட்டும். அது வரைக்கும் நீ அமைதியா இரு. மா கூட மா. சார், கேசவன் சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வருவா. அவ ஒரு பேக்ல 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்கான். கிளம்பிட்டு இருந்தவளுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதனாலதான் அவளால வர முடியல. ஆனா கண்டிப்பா வெளியில வருவாயா? இன்னைக்கு அவளை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சா பிரபு கேஸ்ல பல உண்மைகள் வெளிவரும். கண்டிப்பா சார். வெயிட் பண்ண. வெயிட் பண்றேன் சார். ஷியூர் சார். எடுங்க. இறங்கி. மூர்த்தி, அம்மா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சுன்னு சொல்லு. அதே மாதிரி இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. இல்லனா அவங்க மனசுல ஏதேதோ கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அழுது அழுது உடம்புக்கு எடுத்துப்பாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடணும். அம்மா எனக்கு வேண்டாமா. அப்பா எங்கம்மா? அவர் எப்ப வருவாரு? அப்பா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அனு, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. உனக்கு காய்ச்சல் அடிக்குதுல்ல? இன்னும் ஒரே ஒரு வயசு. அப்ப எனக்கு அப்பா வேணும். அப்பா எங்க? அனு அப்பா எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் போய் விளையாடுப்போம். அவளுக்கு காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, போய் விளையாட சொல்லிக்கிட்டு இருக்க. இது பாருமா, நீ போய் தூங்கு. என்ன முகம்லாம் காயமா இருக்கு? சின்ன விசாரணை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. அண்ணா, எப்படின்னா இந்த கல்யாணம் விஷயத்துல மாட்டின யாரும் உங்களை கோர்த்து விட்டா? வேற யாரு? கயல், ராமநாதன். ஆமா, ராமநாதன், ராமநாதன் தான். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல?